ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு அந்த அன்னாச்சி பழத்தில் உள்ள மேலே உள்ளதை வந்துட்டு முளைக்க வச்சுருப்பீங்க, ஆனால் அது சரியாக வராது. அதனால் உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும், இது எங்கடா முளைக்க வச்சு இது எங்கடா வளரப்போகுது அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்துட்டு அதை இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் நீங்கள் முளைக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வளரும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்துட்டு அதில் மேலே உள்ளதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு இப்போது நம்ம வந்துட்டு கீழே உள்ளதில் கொஞ்சம் ஒரு 3-4 அந்த லேயர் அளவுக்கு நம்ம அதை பிச்சு எடுத்துக்கலாம். பிக்கும்போது கவனமாக பிச்சு எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இதை பிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்துட்டு பிச்சு எடுத்துக்கலாம். பிக்கும்போது கவனமாக பிச்சுக்கோங்க. நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, இதை பிக்காமையே அவங்க வந்துட்டு மண்ணில் ஊனி வச்சுருவாங்க. அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அது சரியாக வர்றது கிடையாது. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பிக்கும்போது கவனமாக பிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதோட இலை வந்துட்டு குத்துற மாதிரி இருக்கும், அதனால் கவனமாக பண்ணுங்கள். இந்த மாதிரி தண்டு வர மாதிரி நம்ம நல்லா பிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் இருந்து தான் நம்மளுக்கு வேர் வரும். இப்போது வேர் விடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நான் வந்துட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம்னாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் அது வந்துட்டு சாயாமல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. டம்ளர்னால் ரொம்பவே பெஸ்ட்டு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம பாருங்கள், வேர் விடுறதுக்காக இதில் இப்படி போட்டு வச்சிடலாம். இது வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 5 நாள்லேயே வேர் விட்டுரும். கரெக்டாக ஒரு 5 நாளில் நமக்கு சூப்பராக வேர் விட ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்பப்போ டெய்லி எடுத்து பார்த்துட்டு டெய்லி இதில் வந்துட்டு தண்ணி மாற்றிடுங்க. அதுதான் முக்கியமானது. ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இதில் டெய்லி நீங்கள் தண்ணி மாற்றணும். தண்ணி மாற்ற மறந்துட்டிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு லேட் ஆகும் வேர் விடுறதுக்கு. நீங்கள் கரெக்டாக டெய்லி காலையில் தண்ணி மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக ஒரு 5 நாளில் வேர் விட்டுரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை எடுத்து மண்ணில் குழி தோண்டி வச்சுட்டா சூப்பராக உங்களுக்கு தழுக்க ஆரம்பிச்சிரும். நான் ஒன்று இதே மாதிரி தழுக்க வச்சுருக்கேன், அதை எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், நான் வந்துட்டு இது வந்துட்டு வச்சு ஒரு 1 மந்த் ஆகுது, எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி குட்டியாக இருக்கும்போது தான் நான் வச்சேன், ஆனால் பாருங்கள் எவ்வளவு சூப்பராக வளர்ந்துருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.